வணக்கம். நாம் இன்றைக்கி ஐக்கிய ஆப்ஷனில் புதுசாக ஒரு டெக்னிக் பார்ப்போம். இதில் வந்து மூணு டெக்னிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து 15 செகண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து 2 எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்டாட்டிக் ஆஸ்குலேட்டர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் வந்து மூவிங் ஆவரேஜில் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் வந்து 6 எடுத்திருக்கேன். அதை வந்து கிரீட் லைனாக கொடுத்துருக்கேன். அதை அப்படியே அப்ளை கொடுத்துக்கிறேன். சேம் இதே போல் தான் அப்ளை கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மூவிங் ஆவரேஜ்லேயே வந்து மூவிங் ஆவரேஜிலே எஸ்எஸ்எம்ஏ அதை வந்து ரெட் லைனாக நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி அப்ளை கொடுத்துக்குங்க. அப்ளை கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரீன் லைனு ரெட் லைன் ரெண்டு இருக்குது. க்ரீன் லைன் வந்து ரெட் லைன் விட்டு கிராஸ் ஆகி மேலே போகுதுன்னா அப் கொடுக்கணும், ஹையர்னு சொல்லி கொடுக்கணும். அதே வந்து க்ரீன் லைன் வந்து ரெட் லைனை விட்டு கீழே வருதுன்னா புட்டு கொடுக்கணும். அது வந்து உடனே வந்து கிராஸ் ஆன உடனே நம்ம புட்டு கொடுத்துறதில்ல. இப்போ நீங்கள் அதில் பாருங்கள், அது கிராஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ரெட்டு கிராஸ் ஆகி போகுது. ஃபுல்லுமே பார்த்திங்கனாக்க க்ரீன் கேண்டில் தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உடனே நம்ம வந்து இந்த லைனை விட்டு கிராஸ் ஆகிடுச்சு, அப்போ உடனே நம்ம வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உடனே போடக்கூடாது. அதுக்கு தான் வந்து ஸ்டாட்டிக் ஆஸ்குலேட்டர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அது பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டாட்டிக் ஆஸ்குலேட்டர் வந்து மேலேருந்து நம்ம வந்து கீழே இறங்கிட்டே வந்திருக்கு. அது கீழே வந்து ரெட் லைனை தொட்டுட்டு திரும்பி வந்து மேலே ஏறலை. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரெட் லைனை விட்டு மேலே வந்து திரும்பி பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரெட் லைன் விட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம புட்டு கொடுக்கணும். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஸ்டாட்டிக் ஆஸ்குலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் லைன் ஒரு ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று. அது வந்து இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா ரெட் லைன் விட்டு மேலே ஏறிச்சு. ஏறிட்டு பார்த்திங்கன்னா அது இப்போ வந்து கிராஷ் ஆகும், ரெட் லைனை விட்டு கீழே வரும் பார்த்திங்களா. ஏன்னா வந்து ஏற்கனவே எம்ஏல பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கீழே தான் இருக்குது, ஏன்னா அது கிராஷ் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் ஆஸ்குலேட்டரை வந்து நம்ம அது வந்து ப்ளூ லைன் வந்து ரெண்டு கிராஸ் ஆகி கீழே வந்து தெரியும் போது நம்ம வந்து போட்டு கொடுத்துட்றோம். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம காலுக்கும். இப்போ பாருங்கள், கிராஸ் ஆகிற மாதிரி, அதாவது க்ரீன் லைன் வந்து எம்ஏல வந்து கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஸ்டாட்டிக் ஆஸ்குலேட்டரில் வந்து கிராஸ் ஆகலை. ப்ளூ லைனை விட்டு ப்ளூ லைன் வந்து ரெட் லைனை விட்டு கீழே இறங்கிடுச்சு, நம்ம வந்து போட்டு கொடுத்துறோம். கொடுத்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எப்பவுமே வந்து இண்டிகேட்டர் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், லாஸ் ஆனாலும் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அடுத்தது நம்ம வந்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்து நான் பாஸ் பண்ணி திரும்பி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடச்சிது, சரி, அதனால் திரும்பி நான் போடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஆஸ்குலேட்டரில் வந்து
மேலே போயிட்டு மறுபடி கிராஸ் ஆகி ஏன்னா மேலே மூவிங் ஆவரேஜில் வந்து நான் புட்டு கொடுக்குறேன், இப்போது கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவிங் ஆவரேஜில் க்ரீன் வந்து ரெட்டு விட்டு கிராஸ் ஆகலை, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் வந்து ரெட்டு விட்டு கிராஸ் ஆகி கீழே வந்துருச்சு, அதனால் நான் வந்து புட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.